வணக்கம். என்னுடைய பெயர் சிவபாலன். நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைமை பயிற்றுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்வில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரூப் 1 குரூப் 2 இதனுடைய இன்டர்வியூக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூன்றது நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 1 குரூப் 2க்கான இன்டர்வியூ, அதாவது ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, தமிழில் வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்வு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த இன்டர்வியூன்றது நடக்கும். இந்த இன்டர்வியூ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்களுக்கு நடக்கும் அப்படின்னா, 100 மதிப்பெண்களுக்கு குரூப் 1 தேர்வுக்கும், குரூப் 2 தேர்வுக்கு 40 மதிப்பெண்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வியூன்றது டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடியது. சரி, இந்த இன்டர்வியூக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரியான கேள்விகள் இன்டர்வியூவில் எனக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் ப்ரிலிமினரியில் என்ன அப்ளிகேஷனை டீட்டெயில் கொடுத்தீங்க, உதாரணத்துக்கு பார்த்தோன்னா உங்களுடைய பெயரோ, இல்லை உங்களுடைய பெற்றோருடைய பெயரை பேஸ் பண்ணியோ, இல்லை உங்களுடைய மாவட்டத்தை பேஸ் பண்ணியோ கேள்விகள்ன்றது வரும். அதாவது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் வரும். ஆனால் ஜென்ரலாக எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, என்ன இது வாய்மொழி தேர்வு தானே, நம்ம வாயால் சொல்கிறதுக்கு மட்டும் மதிப்பெண் போட்டுருவாங்க அப்படின்னு. இல்லை, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த குரூப் 1 இல்லை குரூப் 2 இது மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்கள் வரும்போது அதற்கு நீங்கள் தகுதியானவர்களா அப்படின்றத சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வாக தான் இது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் நடத்திட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு என்ன சொல்ல, வாய்மொழி தேர்வாக இருந்தாலும் அவங்க நீங்கள் நாளைக்கு இந்த பொசிஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இதை சிறப்பாக செய்வீங்களா மாட்டீங்களா, அந்த திறமை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா என்ன சொல்லணும், உங்களுக்கு மார்க் போடுவாங்களோ ஒரிஞ்சி அப்படியே மார்க் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான கேள்விகள் நமக்கு வரும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கான இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கிறது கிடையாது. ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகள் இல்லை இருக்கக்கூடிய அந்த பேனல் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 மெம்பர்ஸ் என்ன சொல்லணும்னா போர்டில் உட்காந்துருப்பாங்க. அதுதான் வித்தியாசம் இருந்துச்சு. பட் கேட்கக்கூடிய கேள்விகள்ன்றது பெரிய வித்தியாசம் இருக்காது. உதாரணத்துக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம், இப்போ நானே இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்க, முதல்ல டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்கும். அப்போ நான் என்னை பற்றி சொல்லணும். ஸோ இதுக்கு மார்க் கொடுப்பாங்களானா, இதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களை ஒரு கம்ஃபர்டபுளாக அங்கே ஃபீல் பண்ணுன்றதுக்காக இந்த கேள்வி இது மாதிரியான கேள்விகள்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு கேள்விகளே ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பெயரை பேஸ் பண்ணி கேள்விக்கு கேட்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் முருகன் அப்படின்னு இருக்குன்னா டைரெக்டாக அவங்க ஒரு கேள்வி கேட்கலாம், முருகனுடைய அறுபறை வீடுகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லை இப்போதைக்கு தற்சமயத்தில் தமிழக அரசில் முக்கியமாக இந்து அறநிலைத்துறையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றது கேட்கலாம். எதுவுமே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி, ப்ரிலிமினரி அப்ளிகேஷன் கொடுத்துரு ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வேறு என்ன மாதிரி கேட்கலாம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி கேள்விகள் வரலாம். இல்லை அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, சப்போஸ் கேள்விக்கலாம், ஏன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ், முக்கியமாக ஸ்டேட் சிவில் சர்வீஸ் வரீங்க, இல்லை குரூப் 1 எக்ஸாமினேஷன் வரீங்க, கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம், சரி ஓகே நீங்கள் நாளைக்கு உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் குரூப் 2 சர்வீஸ்க்கு, என்ன சர்வீஸை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு சர்வீஸ் பேரை சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 விதமான சர்வீசஸ் இருக்குது. இப்போ சப் ரெஜிஸ்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், நான் சப் ரெஜிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார்னா அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் சப் ரெஜிஸ்டர், சப் ரெஜிஸ்டரோட ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. ஸோ அப்போ உங்களுக்கு கேள்வி எல்லாமே நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்களோ அதிலிருந்தோ, இல்லை நீங்கள் என்ன டேட்டா வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுத்துருக்கீங்களோ இதை சுற்றி தான் வரும். சம்டைம்ஸ் கேள்வி கூட கேட்கலன்னு சொல்ல உங்கள் டிகிரிலேருந்து கூட கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து என்ன சொல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா கேட்கலாம். இன்றைக்கி ஐஓடின்னு சொல்கிறாங்களே, இல்லை பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்றதை கேள்விகளை கேட்கலாம். ஸோ உங்களுடைய கேள்விகள் எல்லாமே இதை நோக்கி தான் போகும். சில சமயங்களில் சில மாணவர்களுக்கு கேள்விகள்ன்றது எப்படி வரலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பேஸ்டு கொஷினை கூட வரலாம். ஸ்ட்ரெஸ் பேஸ்டு கொஷின்னா எப்படி அப்படின்னா, உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறீங்க, காரணம் என்ன அப்படின்னா, நாளைக்கு அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டராகவோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பதில், என்ன மாதிரியான டிசிஷன் நீங்கள் எடுப்பீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்லலாம், ரைட், ஒரு கொலை நடந்துருச்சு, ஆனால் அந்த கொலை பார்த்தோம் அப்படின்னா அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சனால் நடந்துடுச்சு, இப்போ இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இது மாதிரியான கேள்விகள் என்ன சொல்ல கேட்கலாம். ஸோ அப்போ குரூப் 1 குரூப் 2 ரெண்டை பொறுத்த வரைக்கும் கேள்விகள்ன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபைல் இருந்தால் கேட்பாங்களோ வந்து, வேறு எதை பற்றி என்ன சொல்ல கேட்குறதுக்குன்றது வாய்ப்புகள்ன்றது கிடையாது. இன்றைக்கி நாம் இந்த இன்டர்வியூ எப்படி அணுகணும் அப்படின்ற முறையை பார்த்தோம். நாளைக்கு நாம் இந்த தேர்வுகளுக்கெல்லாம் எந்தெந்த மெட்டீரியல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த பதவியோடைய
நன்மைகள் நமக்கு என்ன இருக்குது, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இந்த சர்வீஸ் போன்றதை அடுத்த நிகழ்வில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.